Hi friends, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் அப்போ நேத்து போட்ட வீடியோல சொல்லிருப்பேன். அது மாதிரி நாளைக்கான வீடியோ வந்து நாங்க கோட்டைக்கு வந்து ஒரு வந்து கொண்டாந்து விட போறோம்னு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கோழி குஞ்சு தான் கொண்டாந்து விட்டுருக்கோம். சோ இது ஏது என்னது யார் பார்த்துக்கோ எல்லாத்தையும் நான் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் தான், நாளைக்கு இன்னொரு புது வீடியோ வரும். நான் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஏதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே தான் உள்ளது. நான் வந்து கோழி அப்டேட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பெரிய குடப்பில் போய் குஞ்செல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ அதில் உள்ள குஞ்சு தான் அது. அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லாட்டி சைடில் ஓடும் பாருங்கள் வீடியோ, அதே தான். அந்த குஞ்சு வந்து என்ன குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவடை தான், சின்ன ஜாதி குஞ்சு தான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சிறுவடை. இதில் ஒரு குஞ்சு மட்டும், இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 குஞ்சு இருக்குது மொத்தம். அதில் 24 23 வந்துச்சு, பாக்கி வந்து 12 வந்து வீட்டில் இருக்குது. இப்போ இதில் ஒரு பண்ணோன்னா 23 குஞ்சு மொத்தம் இருக்குது. அதில் 11 இப்போ வந்து கொண்டாந்துட்ருக்கோம். நாளைக்கு வந்து இன்னும் 12 வந்து கொண்டாந்து விட்டுருவோம். இப்போ தான் அந்த இற போட்டேன், அதுக்கு தண்ணி இந்த டப்பா பெரிய டப்பில் வச்சுருக்கேன், தட்டி விட்டுருச்சு பாதியை. இன்னொரு டப்பாவில் இனிமேல் தான் வைப்பேன். என்ன போட்டிருக்கேன்னா கம்பு போட்டிருக்கேன் கீழே. நான் இற வந்து வீட்டிலேருந்து முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சைடு கொட்டாயில் தான் இருக்குது. அரிசி, கம்பு, அப்புறம் லக்ஷ்மிக்கு தவிடு ஒன்று கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கொண்டு வந்து இங்கேயே வச்சாச்சு. எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து வச்சாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், செல்வராஜன் ஒரு அண்ணன் வந்து பார்த்துக்குவாங்க. சாயந்தரம் அடைக்கிறதுலேருந்து காலையில் திறந்து விடுறது, இற போடுறது எல்லாமே பார்த்துக்குவாங்க. நாங்களும் தினைக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவோம், எங்கள் அப்பா வருவாங்க. ஸோ இது மாதிரி தினைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே திறந்து விட்டேன், அது போய் மேய போயிடும். சைடில் தோப்பு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துடும். இப்போ தான் சாயங்காலம் தான், நேற்று லக்ஷ்மி வீடியோ போட்டிருந்த இல்லையா, ஸோ அப்போ தான் கொண்டாந்து விட்டது குஞ்செல்லாம். வேற எல்லாத்தையும் பைக்கிலே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஃபுல் கவரு வலை போட்டு. ஸோ அந்த கொட்டாய் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் இது மாதிரி இந்த அந்த ஃப்ரில் சாவை வாங்கின அண்ணன் வந்து இந்த குஞ்சை கேட்டிருந்தாங்க விற்றுருவோன்னு. அந்த அண்ணன் வந்து வரவே இல்லை சொன்னதுலேருந்து. ஸோ அதனால் நாங்கள் விற்கவும் இல்லை, அதனால் இங்கே கொண்டு வந்து விட்டுறலான்னு இங்கேயே கொண்டு வந்து விட்டாச்சு. அப்புறம் இந்த 11 குஞ்சில் வந்து ஒரு குஞ்சு மட்டும் பெருஞ்சாதி குஞ்சு, இதில் வந்து எப்படியோ கலந்துருச்சு, அதனால் இதிலே பிடிச்சி கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து இந்த மூணு வெள்ளையில் ஒரு வெள்ளைக்கு வந்து சீக்கு, அந்த மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சீக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே குன்னிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கு, அப்படியே உட்காந்துருக்கு. அதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும், எல்லாத்துக்குமே மருந்து கொடுக்கணும், பறவை நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, அந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 12 குஞ்சு கொண்டாந்து விட்டுருவோம், பாக்கி எல்லாம் குஞ்சும் வீட்டிலே தான் இருக்கும். இறை எல்லாமே வச்சிட்டேன், இதை சும்மா மணலில் டப்பாவில் வச்சுருக்கேன். இதில் பாம்பு எதுவும் வரத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை. நீ கேட்கலாம் தோப்புடா பாம்பு ஏதாச்சும் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு. மேலே வந்து சுற்றி ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி டபுள் ஃபென்சிங் போட்டாச்சு, சுற்றி வந்து அடைச்சாச்சு. பாம்பு எதுவுமே போக வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து நாயும் பெருசாக இல்லை துரத்துறதுக்கு, ஒரு நாய் தான் இருக்குது, அது அந்த அண்ணன்ட்டு. அது சரியான பயந்தாங்குடி நாய், வேறு எதுவும் வராது பெருசாக. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை காய்ஸ், இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.